சேனலில் இப்போ பால் அல்வா செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அடுப்பில் இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பால் பொங்கிருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டேன். அதை ஊற்றி லேசாக கிண்டி விடணும். நம்ம பன்னீர் செஞ்சோம்ல அது மாதிரி தான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டியில் ஒரு துணியை போட்டுக்கோங்க. அதை நல்லா எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா ஒரு 1/2 வாட்டரை வச்சு அலசிக்கோங்க. ஏன்னா அந்த எலுமிச்சம்பழம் வாடெல்லாம் போகணும். இப்போ அந்த பன்னீரை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி ஆட்டி மிக்சியிலலாம் போட வேண்டாம். சும்மா கைட்டு நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போ ஒரு 1/2 லிட்டர் பாலில் பன்னீர் போட்டிருக்கேன். இப்போ 1/2 லிட்டர் பால் இன்னொரு சட்டியில் நல்லா அடிக்கணமான சட்டியை வச்சுக்கோங்க, இல்லைனா நான்ஸ்டிக்காக வச்சுக்கோங்க. பால் அடுப்பில் ஊற்றிருக்கேன். பால் காயட்டும். இப்போ பால் பொங்கிருச்சு. லைட்டாக கொஞ்சம் சிம்மில் வச்சு லேசாக 2 நிமிஷம் கிண்டி விடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பன்னீரை ஊற்றி வச்சுருக்கோம்ல அதை இதில் போட்டுற வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துறேன். இப்போ வந்து பன்னீர் போட்ட உடனே நம்ம சிம்மில் லோ ஃப்ளேம்லே வச்சு கட்டி விழாமல் கிண்டணும். கையை எடுக்கக்கூடாது. கையை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அடிக்கணமான பாத்திரம்னா நல்லாயிருக்கும். நான்ஸ்டிக்னால் ஒட்டாமல் வந்துடும் நல்லா. இப்போ நம்ம ஒரு 1/2 கப்பு சீனி போடுவோம். சுகர் போட்டோடனே இந்த ஸ்டேஜ் வருது. இதில் நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் கலர் வரணும். அதுக்கு நம்ம இன்னொரு அடுப்பில், இது லோ ஃப்ளேமில் பக்கத்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1/4 கப்பு சீனி ஒன்று ஊற்ற வேண்டாம். வெறும் சட்டியில் சட்டி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். 1/4 கப்பு சீனி போட்டிருக்கேன். இப்போ சட்டி சூடாயிருச்சு. இதில் 1 கலர் கிடைக்கும். இப்போ இதில் இருந்தால் கலர் ஊற்றிடும். இப்போ அந்த கலர் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள், ரொம்ப போட வேண்டாம், சும்மா ஒரு வாசத்துக்கு. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பால் அல்வா ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு கொஞ்சம் நல்லா வாசம் வருது. நெய் ரொம்ப ஊற்ற வேண்டாம். அந்த 1 ஸ்பூன் ஊற்றினா போதும். 1 லிட்டர் நெய் பாலுக்கு 1 ஸ்பூன் நெய். 1/2 கப் சீனி போட்டிருக்கேன். 1/4 கப்பு அந்த கலருக்கு போட்டிருக்கேன். 1/4 கப் போட்டிருக்கேன். உங்களுக்கு சீனி கம்மியாக வேணாலும் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா உங்களுக்கு அந்த பால் அல்வா தான் வந்துகிட்ருக்கு. இன்னொரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வந்து சட்டியில் ஒட்டாமல் வர்றதுனால முடிஞ்சு, அவ்வளோதான். பால் அல்வா ரெடி.